கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை சில காரியங்களை முக்கியமாய் அறிவிக்க வேண்டியபடியினாலே உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த காரியத்தை சபையார் கவனமாய் கேட்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற April 14 வரை நமது நாட்டிலே ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறபடியினாலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சபையாய் கூடி ஆராதிக்கிற அந்த முறை வருகிற 14 வரை நடத்த முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாம் வீடுகளில் ஆராதிக்கலாம், தேவனை துதிக்கலாம், தொழுது கொள்ளலாம். கடந்த வாரத்தில் நாம் எப்படி ஆராதித்தோமோ அப்படியே தான் இனி வருகிற 3 இருக்கும். எனவே இங்கே இந்த கூடி செய்கிற ஆராதனை இருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த காரியத்தில் அதிகமாக தேசத்தின் சட்டங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டி இருக்கிறபடியினாலே சபையார் இதை சரியான ஒரு எண்ணத்தோடு எடுத்துக்கொண்டு நீங்கள் வீடுகளில் இருக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் அதிகமாய் ஜபியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், தேவன் உணர்த்துகிற காரியத்தை விட்டு திருந்தும்படி, தேவன் உணர்த்துகிற காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும்படி விட்டு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் சபையிலும் தேசத்திலும் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. தேசத்தின் நிலைமையை பார்க்கிறோம். அதிகமாய் ஜபித்து கொள்ளுங்கள், அதிகமாய் ஜபித்து கொள்ளுங்கள். சில முக்கியமான அறிவிப்புகளை சொல்லுகிறேன். இனி வருகிற தொடர்ந்து உள்ள 3 நமது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 வரை நேரலையில் ஒளிபரப்பப்படும். நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து நம்முடைய யூடியூப் சேனல் FGPC நாகர்கோவில் என்கிற யூடியூப் சேனலை ஆன் பண்ணி நீங்கள் அதை கண்டு அந்த ஆராதனையில் நீங்களும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். சூழ்நிலைகள் கொஞ்சம் பிரதிகூலமாக இருக்கிறபடியினால் நீங்கள் இந்த காரியத்தில் ஒத்துழைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும் போது ஏதோ டிவியையோ இன்டர்நெட்டையோ கம்ப்யூட்டரையோ ஆன் பண்ணி வைத்து விட்டு சும்மா இருந்து பார்ப்பதற்காக அல்ல, நீங்களும் பங்காளராய் இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். சரீரப்பிரகாரமாய் நாம் அங்கங்கே தள்ளி இருந்தாலும் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் நாம் தேவனை துதிக்க தொழுது கொள்ள எல்லாரும் உங்களை விட்டு கொடுக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு இன்டர்நெட்டில் பார்க்க முடியவில்லை, சிலருக்கு மொபைல் இல்லை, யூடியூப்பில் இது பண்ணி பார்க்க முடியவில்லை என்றெல்லாம் கடந்த நாட்களில் சிலர் சொன்னபடியினாலே எல்லாரும் காணும் வசதியாக ஆர்க் தொலைக்காட்சியிலே நம்முடைய ஆராதனை மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த முழு ஆராதனையும், அதாவது காலை இங்கே நடந்து முடிந்த அந்த முழு ஆராதனை ஆர்க் தொலைக்காட்சியிலே வீடுகளில் டிவி உள்ளவர்கள் நீங்கள் அதை கண்டு தேவனை ஆராதிக்கும்படியாக அது மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த சேனல் நம்பர் நான் சொல்லுகிறேன், இருக்கிறவர்கள் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். TCCL செட் ஆஃப் பாக்ஸில் சேனல் நம்பர் 700, AMN செட் ஆஃப் பாக்ஸில் சேனல் நம்பர் 814, 814 நம்பரில் வருகிறது. VK டிஜிட்டலில் சேனல் நம்பர் 130, 130 சேனலில் வருகிறது. SCV செட் ஆஃப் பாக்ஸில் சேனல் நம்பர் 313 சேனலில் வருகிறது. அதே போல் எத்னிக்ஸ் HD சேனல் நம்பர் 1 வருகிறது. அதே போல் IPTV அதில் சேனல் நம்பர் 96. இந்த செட் ஆஃப் பாக்ஸில் நான் சொன்ன நம்பரில் உள்ள சேனலில் அந்த ஆர்க் தொலைக்காட்சி வருகிறது. எல்லாரும் அநேகர் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை மறு ஒளிபரப்பு செய்கிறோம். எனவே நீங்கள் வீடுகளிலிருந்து இந்த நாட்களில் தேவனை ஆராதியுங்கள். இந்த தடை உத்தரவு நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் நாம் சபைகளில் கூடி தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்வாராக. அதே போல் அடிக்கடி நாங்கள் போடுகிற பிரைஸ் அண்ட் வர்ஷிப், பைபிள் ஸ்டடி, இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நீங்களும் இணைந்து தேவனை ஆராதித்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளெஸ் யூ.